வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் ப்ரொசீஜர், அனைத்து விவரங்களையும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலனா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். சோ பாத்தீங்கன்னா அனைவராலும் எதிர்பார்த்து ஒரு சூப்பரான பதவிக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. இன்றுதான் பாத்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. டுடே டேட் பாத்தீங்கன்னா 18 ஏப்ரல் 2021. இன்றுதான் பாத்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் 18 ஏப்ரல் 2021. இந்த பதவிக்கு ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 6/6/2021. அனைவரும் எதிர்பார்த்து ஒரு சூப்பரான போஸ்டிங்னே சொல்லலாம். சோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா வேகன்சி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு நீதித்துறையிலிருந்து பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரியா பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்துக்கங்க, டோட்டல் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 1911 காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். நிரந்தரமான தமிழக அரசு பணியிடம் தான் இந்த பதவிக்கு. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/6/2021. சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ₹50,000 வந்து தராங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நாம பார்க்க போறோம். அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் அடுத்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியா பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்துங்க, டோட்டலா பாத்தீங்கன்னா 1911 காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அலுவலக உதவியாளர் பதவிக்கான கல்வி தகுதினு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம், ரைட்டுங்களா, அல்லது அதற்கு நிகரான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தனி தகுதினு பார்த்தீங்கன்னா மிதி வண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா மற்ற அனைத்தும் சமமாக இருக்கும் பொழுது ஓட்டுநர் உரிமம் பெற்றிருப்பவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹15,700-50,000. இந்த பதவிக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா ஏசி, எஸ்ஏ, எஸ்டி அண்ட் டிடபிள்யூஎஃப் ஆல் கேஸ்டுக்கும் பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. பிசி, டிசி, பிசி அதர் தன் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் அண்டு பிசிஎம் பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 30 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த பிசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ₹500 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏசி, எஸ்ஏ, எஸ்டி வகுப்பினருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. டிப்ரி லிமிட் பர்சன் அண்டு டிடபிள்யூஎஃப் ஆல் கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டு கொண்டிருக்கோம். அடுத்த ஒரு வீடியோ நம்ம ஒவ்வொரு பதவிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், ப்ராக்டிக்கல் டெஸ்ட், ஓரல் டெஸ்ட்.
ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பண்றேன், டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பாத்துங்க. வேற எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்க, ஸோ எத்தனை வேகன்ஸ் அனைத்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எந்த மாவட்டத்தை சொன்னீங்களோ அந்த மாவட்டத்துக்குரிய லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் வந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கான லிங்க் பார்த்து இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன். ஸோ போயிட்டு பாத்துக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். மற்றவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவர்களும் வின்னப்பிக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட்.